தனுஷ் அவர்களுடைய ஜகமே தந்திரம் திரைப்படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ண போறதா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் உண்மையா பொய்யா அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா ரசிகர்கள் அதுக்குள்ளாரையே பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்த படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு நிறைய பேரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நேத்து சூர்யா அவர்கள் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலா தன்னுடைய சூரரை போற்று திரைப்படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அக்டோபர் 30 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, நாங்க பிரீமியர் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனை வெளியிட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்தே ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் தியேட்டர்ல பாக்குற மாதிரி விசில் அடிக்கிறது, கை தட்டுறது, கத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா ரசிகர்கள் மிஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் கதறிட்டே இருந்தாங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு பல பேர் க்வெஸ்சனும் பண்ணாங்க. இதுக்காக சூர்யா அவர்களும் தன்னுடைய ரசிகர்களுக்காக சூப்பரா ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருக்காரு. ஒரு ப்ரொடியூசரா என்னால என்ன பண்ணணுமோ அததான் நான் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு என்ன எல்லாருமே மன்னிச்சிருங்க, இது யாரையுமே ஹர்ட் பண்றதுக்காக நான் செய்யல. நல்ல திரைப்படம், இந்த படத்தை நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். நல்ல திரைப்படம், நல்ல டைம்ல, சரியான டைம்ல எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முடிவை நாங்க எடுத்திருக்கோம். கண்டிப்பா ரசிகர்கள் எங்களை புரிஞ்சுக்குவீங்க, அதற்கான ரெஸ்பாண்ட் கொடுப்பீங்க இந்த படத்துக்கு அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இப்போ இந்த நிலையில தனுஷ் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் இவங்களுடைய காம்பினேஷன்ல சூப்பரா தயாராகிருக்க ஜகமே தந்திரம் இந்த திரைப்படமும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல் இப்போ வெளியாகிருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலனாலும் ரசிகர்கள் அதுக்குள்ள பயங்கர சோகத்துல மூழ்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தொடர்ந்து இந்த வர திரைப்படங்கள் எல்லாமே இந்த 2020ல மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே அதிக அளவுல எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற திரைப்படம். சுருளை போற்றுவா இருந்தாலும் சரி, ஜகமே தந்திரம், நம்ம தளபதியோட மாஸ்டர், டாக்டர், இந்த திரைப்படங்கள் எல்லாமே ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல தியேட்டர்ல தான் பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சுருளை போற்று இல்லைன்னு ஆயிடுச்சு, அண்ட் இப்ப ஜகமே தந்திரமும் டவுட்ல இருக்கிறதுனாலயே ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. இப்ப அடுத்ததா எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம், எங்க மாஸ்டர் திரைப்படமும் ஓடிடில ரிலீஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. பட் ரசிகர்கள் கவலையே பட தேவையில்ல, மாஸ்டர் படம் கண்டிப்பா தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகும். இது நம்ம தளபதி ஏற்கனவே சொல்லிருக்காரு. நம்ம தளபதி மட்டும் கிடையாது, இந்த திரைப்படத்துல நடிச்ச நகைச்சுவை நடிகர் தீன் அவர்களும் கண்டிப்பா மாஸ்டர் திரைப்படம் ஓடிடில ரிலீஸ் ஆகாது, தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணுவோம், 100% ஷூர், யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சூப்பரா ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருக்காரு. அடுத்தது டாக்டர் திரைப்படம். டாக்டர் திரைப்படத்திற்கும் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ப்ரொடியூசர். சிவகார்த்திகேயன் அவர்களும் நம்ம தளபதி மாதிரி தான் ரசிகர்களை என்டர்டெயின் பண்றதுக்காக, ரசிகர்களுக்காக மட்டுமே தான் திரைப்படங்கள்ல பண்றாங்க. சோ கண்டிப்பா இந்த ரெண்டு திரைப்படங்கள் ஓடிடில ரிலீஸ் ஆக சான்ஸே கிடையாது. பட் ஜகமே தந்திரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுதா இல்ல டவுட் பண்ற மாதிரி ஓடிடில தான் ரிலீஸ் ஆக போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி, ஃபர்தர் டீடைல்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும்.